हाय फ्रेंड्स वेलकम टू जस्ट राइट चैनल इनकी नम्म पार्क्क पोरा रेसिपी और सिंपल ईवनिंग स्नैक्स क्विक्का रेडी पन्निरलाम 15 मिनट्स दा आगुम अदुदान पोटैटो पार्सल्स इदु वरैक्कुम एन चैनल सब्सक्राइब पण्णादवंगला इरुंदींगना मरक्काम सब्सक्राइब पण्णिडुंगा। पोटैटो पार्सल्स एप्पडी सेयलांगरदा इप्पो पाप्पोम। नींगा नैरया पोटैटो पार्सल्स सेयणुम अप्पडिंगरप्पो और मूणु पोटेटो एडुत्तुकोंगा। नान वंदु ओरु 7 to 8 इरुंदा पोदुंगरदनाल ओरे ओरु पोटेटो एडुत्तिरुक्केन। पोटेटो पार्सलुक्कु मैदा मावु दान फर्स्ट थेवै, अदनाल अद नल्ला चपाती मावु मादिरि पिनैंजु वेच्चिरुक्केन। अडुत्तु अदुल कोंजम कोत्तमल्ली ओरु 2 पेरिय वेंगायम चिन्नदा वेट्टिरुक्केन, पोडिया नरुक्किन इंजी, पोडिया नरुक्किन 3 पच्चै मिளகாய், कोंजम करुवाप्पिल्लै, पोडिया नरुक्किन ओरु 6 इருந்து 7 पल्लु पूंडु நல்லா சின்னதாக கட் பண்ணிக்கோங்க। நான் எடுத்த பொட்டேட்டோவை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன்। நீங்கள் பிணையிறப்போ நல்ல மாவு மாதிரி ஆகணும், அப்போது அந்தளவுக்கு ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க। பார்சலுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம்। அதுக்கு பவுலில் நீங்கள் நம்ம வேக வச்ச அந்த பொட்டேட்டோவை போட்டுருங்க। நான் சூடாகவே கட் பண்ணி போட்டதுனால இப்படி இருக்குது, நீங்கள் பிணையிறப்போ எல்லாமே மேஷ் ஆகிடும்। அடுத்து ஒரு துண்டு இஞ்சியை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை வந்து இதில் சேர்த்துடுங்க। நம்ம இப்போ வந்து இந்த ஸ்டஃபிங் எல்லாமே ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம், ஸோ நம்மளுக்கு ஈஸி டைஜஷனுக்காக நம்ம இஞ்சி சேர்க்குறோம்। அடுத்து ஃப்ளேவருக்கு கருவேப்பிலை, அடுத்தது நம்ம என்ன எடுத்து வச்சுருக்கோம் பச்சை மிளகாய், இது வந்து நீங்கள் ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டால் போதும், பொடியாக கட் பண்ணிக்கோங்க। அடுத்தது பூண்டு எல்லாம் சேர்த்துட்டு கடைசியாக கொத்தமல்லியும் ஃப்ளேவருக்கு சேர்த்துக்கிறோங்க। கட் பண்ணி வச்சுருந்தா அந்த 2 பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துடுங்க। இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிணையணும்। அதுக்கு முன்னாடி மசாலா ஐட்டம் சேர்த்துடலாம்। ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க। இதுக்கு ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், நல்லா 3 பச்சை மிளகாய் சேர்த்துருப்போம்। அப்போது காரம் வந்து நீங்கள் அதிகமாக சேர்த்திங்கன்னா அப்புறம் சாப்பிட முடியாது, அதனால் 1 ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன் சேர்த்தாலே போதும்। நான் வந்து ஒரு பொட்டேட்டோங்கிறதுனால இந்த அளவு, நீங்கள் வந்து நிறையா எடுத்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி காரம் சேர்த்துக்கோங்க। கடைசியாக சால்ட்டு சேர்த்துடுங்க। எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பிணைய ஆரம்பிச்சிடுங்க। பிணையிறப்போ நீங்கள் வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது, ஆட் பண்ணாமையே நல்லா பிணைஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா டவ் மாதிரி வந்துடும்। நீங்கள் சப்பாத்தி மாவுலாம் பிணைஞ்சிங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்துடும்। இப்போ நம்மளுக்கு உள்ளே வைக்கிறதுக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு। இப்போது மேலே இருக்க பார்சல் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க। இப்போது நான் மைதா மாவை வந்து கொஞ்சம் உப்பு எண்ணெய் தண்ணி எப்படி சப்பாத்தி மாவு பிணைவோமோ அதே மாதிரி பிணைஞ்சு எடுத்து ஒரு உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன்। உங்களுக்கு எத்தனை பார்சல் செய்யணுமோ அத்தனை பார்சலுக்கு ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க। இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆயிலை தொட்டு அதை நீங்கள் வைக்கிற இடத்துல ரவுண்டாக நீங்கள் வந்து தட்டிடுங்க। இப்போது 2 பக்கமும் தட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒட்டாது தரையில்। ரொம்ப தின்னாகவும் ஆயிடக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது। அந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்து வச்சுருந்த ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுடுங்க। வச்சுட்டு ஒரு கார்னரை அதை கீழே வச்சு ஒட்டிடுங்க, அதே மாதிரி அடுத்த கார்னரை இன்னொரு சைடு ஒட்டிடுங்க। இந்த சைடு இருக்கிற 4 கார்னர்ஸையும் ஒரு சைடு அதை கவர் பண்ணுறப்போ அந்த கீழே இருக்க பேஸில் ஒட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வெளியிலேயே உள்ளே வச்ச ஸ்டஃப் வந்து வெளியில் வராமல் நல்லா க்ளோஸ் ஆகி உங்களுக்கு பார்சல் ரெடி ஆகிடும்। நீங்கள் எவ்வளோ பார்சல்ஸ் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் மைதா மாவு குவான்டிட்டி நீங்கள் போட்டுக்கோங்க। நான் வந்து மீடியம் கிளாஸில் ஒரு கிளாஸ் போட்டிருக்கேன்। இப்போ இது இன்னொரு மெத்தட், நீங்கள் ஸ்கொயராக வச்சு கூட நீங்கள் இப்படி பார்சல் மடிக்கலாம்। இன்னொரு மெத்தட் வந்து நீங்கள் சர்க்கிளாக வச்சுட்டு சர்க்கிளில் கூட நீங்கள் அழகாக ஜாயின் பண்ணி போடலாம்। ஒவ்வொரு கார்னரும் வந்து ஃபுல்லாக கவர் ஆகி ஸ்டஃபிங்கை அடுத்திருக்க பேஸில் வந்து உங்களுக்கு ஒட்டிடணும், இதுதான் மெத்தட்। லாஸ்ட்டாக ஃபோல்ட் பண்ணுற சைடை மட்டும் அப்படியே எடுத்து ஆல்ரெடி நம்ம ஃபோல்ட் பண்ணதுக்குள்ளே உள்ளே வந்து மடித்து விட்டுடுங்க। பார்த்திங்கன்னா அழகாக ஒரு பொட்டேட்டோ பார்சல் சூப்பராக ரெடி ஆகிடும்। அடுத்தது நான் உங்களுக்கு ஃப்ரை பண்ணி காமிக்க போகிறேன்। ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வச்சுருந்த பார்சலை போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம்। ஒரு டைம் நீங்கள் வந்து 2 பார்சல்ஸ் மட்டும் போட்டு ஃப்ரை பண்ணுங்கள்। நீங்கள் பார்சல்ஸ் போட்டு ஒரு 5 minutes ஒன்ஸு திருப்பி போடுங்க। ஒரு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே நீங்கள் பார்சல்ஸை எடுத்துருங்க। அதே மாதிரி ரிமைனிங் இருக்கிற பார்சல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியான பொட்டேட்டோ பார்சல் ரெடி ஆகிடும்। இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன்। பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸ்ட் ட்ரை.